லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டை என் அக்டோபர் 10 முதல். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய 5 நிமிடம் 6 கேள்விகள் தொகுப்பில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் திரு சுப வீரபாண்டியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே வரப்போறன்னு அறிவிச்சதுல இருந்தே பெரியார், அண்ணா, காமராஜர் பெயர்லாம் அவருடைய பேச்சில் அடிபடுது. இதை எப்படி பாக்குறீங்க? ஒருவர் அரசியலுக்கு முழுமையாக வந்து அவருடைய கொள்கை அறிக்கையை தெரிவிக்கிற வரையில் நாம் அவசரப்பட வேண்டாம் என்று கருதுகிறவன் நான். அதே நேரத்தில் அவர் பெரியார், அண்ணாவை போற்றுவதில் என் போன்றவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவது அல்லது ஒரு சிலைக்கு மாலை வைப்பது, இவைகளை வைத்து கொண்டு ஒரு கட்சியினுடைய எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கும் என்று தீர்மானித்து விட வேண்டிய தேவையில்லை. பொறுத்திருக்கலாம், வரட்டும், அவர் சொல்லட்டும், அதற்கு பிறகு பேசும். திருமாவளவன் அவரை தன்னுடைய திராவிட கட்சியின் 3வது குழல் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. இது எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க சார்? அடிப்படையில் திராவிட இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கமும் கொள்கைகளால் ஒருங்கிணைந்தவை தான். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாகத்தான் திராவிட இயக்கம் தோன்றிற்று. அப்போதே ஐயா பெரியார் சொன்னார், எனக்கு உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் அம்பேத்கர் தலைவர், நீங்கள் திராவிட இயக்கத்திலிருந்து அதன் மூலமாக வருகிற பயன்களையும் பெற்றுக்கொள்ளலாம், தனியாக அம்பேத்கர் நடத்துகிற இயக்கத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் இருந்து கிடைக்கிற பயன்களையும் பெற்றுக்கொள்ளுகிற உரிமை உங்களுக்கு உண்டு என்று அன்றைக்கே பெரியார் சொன்னார். பெரியாரும் அம்பேத்கரும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் போல என்றால் இன்றைக்கு திகா திமுக என்கிற வரிசையில் 3வது குழல் என்று தன்னை திருமாவளவன் அறிமுகப்படுத்திக் கொள்வது மகிழ்ச்சியானது, வரவேற்கத்தக்கது. இப்போ அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆனால் இன்னுமே திராவிட கட்சியாக உயிர்ப்போடு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எப்போதுமே திராவிட கட்சியாக இருந்ததில்லை என்பது என் கருத்து. அந்த கட்சியின் பெயரில் திராவிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் நெருக்கடி நிலை காலத்தில் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் தங்கள் பெயரை மாற்றிக்கொண்டார்கள். பெயரில் திராவிடம் இருப்பதாலும் கொடியில் அண்ணா இருப்பதாலும் அது திராவிட கட்சி என்று சொல்லிவிட முடியாது என்று நான் கருதுகிறேன். கொள்கை அளவில் முற்றுமுழுக்க திராவிட இயக்க சிந்தனைகளிலிருந்து அதிமுக எப்போதும் விலகியே நிற்கிறது. ஆகையினால் அதையும் திராவிட கட்சி என்று என்னால் எப்போதும் எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சியில் கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று தான் இருக்கிறது. எனவே ஒரு சொல் ஒரு கட்சியின் கொள்கையை முற்றுமாய் விளக்கியதாக இருக்காது. இப்போ துணை முதல்வர் ஆவதற்கு திரு உதயநிதியை தவிர திமுகவில் வேறு யாருக்கும் தகுதி இல்லையா? இப்போ இதுவே சனாதனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, அதுக்கு உங்களுடைய பதில்? ஒரு கட்சியில் யாரை எந்த இடத்தில் அமர்த்துவது என்பதை அந்த கட்சியும், அமைச்சரவையில் யாரை எங்கு அமர்த்துவது என்பதை முதலமைச்சரும் தீர்மானிப்பார்கள். இது திமுகவின் பிரச்சனை, தமிழ்நாடு அரசு அமைச்சரவையின் பிரச்சனை. இது குறித்து எதிர்கட்சிகள் தேவையில்லாமல் கவலைப்பட்டு உடம்பை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் என் வேண்டுகோள். இப்போ ஆந்திர துணை முதலமைச்சர் வந்து சனாதனத்தை பற்றி பேசியவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும், அதற்கு திரு உதயநிதி வெயிட் அண்ட் சீனு பதில் சொல்லியிருக்கிறதும் இப்போ வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? அந்த அதை மிரட்டல் என்று சொல்லுவதா சாபம் என்று சொல்லுவதா என்று எனக்கு தெரியவில்லை. சனாதனத்தை எதிர்க்கிறவர்கள் அழிந்து போவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு நம் துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிற விடைதான் மிக அழுத்தமானது, ஆழமானது. பொறுத்திருந்து பார்க்கலாம், யார் அழிகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று நிதானமாக அவசரப்படாமல் புன்னகை மாறாத முகத்தோடு நம் துணை முதல்வர் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு ஈஸி வின்னாக இருக்காதுங்கிற மாதிரி அரசியலில் தேர்ந்த வல்லுநர்கள் எல்லாம் வந்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு எளிதான வெற்றியாக இருக்காது அப்படின்னு, அதை பற்றி உங்களுடைய பார்வை? 2021 விட 2026 எளிதான, கூடுதலான வெற்றியை தருகிற ஒரு தேர்தலாக இருக்கும். அதற்கு அடிப்படையான ஒரு காரணம், திமுகவுக்கான எதிரிகள் பலராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் எதிரிகள் பலவாக இருப்பது வெற்றிக்கு எளிதாக வழிவகுக்கும். கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.